முதலமைச்சர் யார்? நம்பர் ஒன் முதலமைச்சர் என்றால் ஊழலில் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்பதால் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு வாரத்தில் இதே இடத்தில் பேப்பரை ரிலீஸ் செய்வோம். இதன் மூலம் இரண்டு அமைச்சர்களின் பதவி விலகல் இருக்கும் என்று அண்ணாமலை பகிரங்கமாக விமர்சனம் செய்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, சென்னை வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தார்கள். இந்த வரவேற்பு பிரதமரை மனம் நெகிழ செய்தது. டெல்லி திரும்பும் முன்பு நம்முடைய கட்சி தலைவர்களிடம் தமிழகத்தில் உணர்ச்சிகரமான வரவேற்பை பார்த்து மனம் நெகிழ்ந்து விட்டேன் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். வரவேற்பு அளித்த மக்களுக்கும் பாஜக சொந்தங்களுக்கும் நன்றி. நேரு உள்விளையாட்டு அரங்கில் பிரதமர் பேசினார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் பேசினார். பிரதமரின் பேச்சு எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். தமிழ் கலாச்சாரத்தை தோளில் தூக்கி இந்த மண்ணின் மீது எவ்வளவு மரியாதை இருக்கிறது என்பதை பிரதமர் பேசும்போது தெரிந்தது. மேலும் 31,000 கோடி ரூபாய்க்கு மேல் 11 திட்டங்களை அர்ப்பணித்துவிட்டு சென்றிருக்கிறார். இலங்கைக்கான உதவிகள் குறித்தும் பேசினார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பேச்சு திமுக தலைவர் அரசியல் மேடையில் நின்று கொண்டு தன்னுடைய கட்சி தொண்டர்களுடன் பேசிய பேச்சை போலதான் இருந்தது. முதலமைச்சர் பேசிய ஒவ்வொரு வரிக்கும் கூட பதிலளிக்க வேண்டியது எங்களது கடமை. முதலமைச்சரின் பேச்சில் தமிழக வளர்ச்சியானது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, சமூக நீதி சிந்தனையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்று சொன்னார். தன்னுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஓர் அதிகாரியை ஜாதி பெயர் சொல்லி திட்டியதற்காக அவருக்கு கிடைத்த பரிசு துறை மாற்றம் தானே தவிர வேறு எதுவும் இல்லை என்று மேடையில் ஸ்டாலின் பேசியிருக்க வேண்டும். அவருடைய உறவினர்கள் எம்பிக்கள் தயாநிதி மாறன், டி ஆர் பாலு ஆகியோர் நான் என்ன தீண்ட தகாதவனா என சொன்னார்கள். அதை பற்றியும் தமிழக முதலமைச்சர் மேடையில் பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அப்படி அடுத்த 4 ஆண்டு காலம் எப்படி வழிநடத்துவார் என்று நான் பார்க்கிறேன். திராவிட மாடல் வளர்ச்சி என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒவ்வொரு துறை வாரியாக நாங்கள் புத்தகத்தை வெளியிடப் போகிறோம். ஒவ்வொரு துறையாக ஒவ்வொரு அமைச்சராக இன்னும 15 நாட்களில் ஊழல் பட்டியல் வரும். புத்தகத்தை வெளியிடுவோம். தமிழக மக்களுக்கு தெரியும். இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா முதலமைச்சர் யார்? நம்பர் ஒன் முதலமைச்சர் என்றால் ஊழலில் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்பதால் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு வாரத்தில் இதே இடத்தில் பேப்பரை ரிலீஸ் செய்வேன். இதன் மூலம் இரண்டு அமைச்சர்களின் பதவி விலகல் இருக்கும். பதவி விலகியே ஆக வேண்டும் என்று அண்ணாமலை பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.